திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மின்மயான பணிகளை நிறுத்திய அரசு அலுவலர்களை பணிநீக்கம் செய்யக்கோரி முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பனிக்கம்பட்டி கிராமத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் பல்லடம் ரோட்டரி சங்கத்தின் பங்களிப்புடன் மின்மயானம் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டன. மேலும் கடந்த ஓராண்டாக பணி நடைபெற்று வரும் நிலையில் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவின் பேரில் மின்மயான கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இதுகுறித்து பலமுறை பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்ற நிலையில் மதுரையில் இருந்து கோவை நோக்கி 40-க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த மர்ம நபர் ஒருவர் கல்லால் தாக்கியதாக ஓட்டுநர் சிவா பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இப்புகாரினை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.